வணக்கம் தமிழ் சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம அடுப்பங்கரை சமையல் சேனலில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம அடுப்பங்கரை சமையல் யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி ஊறுகாய் சீசன் டயத்தில் கம்மியாக விலைக்கு விற்கும்போது நம்ம இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மினிமம் ஒரு மாதம் 1.5 மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. எமர்ஜென்சி டயத்தில் நம்ம ஜஸ்ட்டு சாதம் மட்டும் வடித்து எடுத்துக்கிட்டு நல்லா அந்த தக்காளி ஊறுகாயை போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ அந்த தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ட்ரை பேனில் சேர்த்துக்கிறேங்க. அதே மாதிரி 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. லேசாக பொரிய ஸ்டார்ட் ஆகும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள், கருகிடக்கூடாதுங்க. இப்போது ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இதை ஆறட்டும். இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். நான் வந்து 1 கிலோ தக்காளி, கனிஞ்ச தக்காளியை எடுத்து கட் பண்ணி இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கடையை போகிறேன். ஸோ அதனால் அந்த மெத்தேடு வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போது நான் 1 கிலோ தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது கடையிறதுனால நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கிற மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து பெருசு பெருசாக கூட போட்டுக்கலாங்க. இப்போ அந்த தக்காளி வதங்கிட்டு இருக்க டயத்தில் நம்ம இந்த வறுத்து வச்ச வெந்தயம், கடுகு இது ரெண்டையும் வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க. அது கூடவே நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மத்துக்கட்டையை வச்சு நல்லா கடையணுங்க. நான் ஓரளவுக்கு கடைஞ்சிட்டேன், பட் இருந்தாலும் கோது இருக்குது, இன்னும் கடையணும். தண்ணி நான் கொஞ்சம் கூட விடவே இல்லைங்க. இது வந்து தக்காளியில் இருந்த தண்ணி தான். ஸோ தண்ணி விடவே விடாதீங்க, ஊறுகாய் கெட்டு போயிடும். தண்ணி இல்லாமல் செய்யுங்க, தண்ணி விடாமல் செய்யுங்க. அப்போ தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ நான் அந்த கடையும் போது நல்லா மசியணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வருங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க. இப்போது நல்லா ஓரளவுக்கு நான் மசிச்சிட்டேங்க. இப்போ இதுக்கு தாளிதம் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. நான் வந்து 150 ml எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போது கடுகு, கருவேப்பிலை வந்து போட்ட உடனே நல்லா பொரிஞ்சிடணுங்க. ஈரப்பதம் இருக்கக்கூடாது, இல்லைன்னா ஊறுகாய் கெட்டுவிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 20-25 பல் பூண்டு அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா இதனுடைய ஃப்ளேவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பொடி பண்ணி வச்ச அந்த பவுடரையும் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுறேங்க. இது கருகிடும். ஸோ இது எண்ணெயில் அந்த ஃப்ளேவர் இறங்கணுன்றதுக்காக தான் எண்ணெயில் சேர்க்குறோம். அவ்வளோதாங்க. போட்டு சும்மா 30 செகண்ட் இப்படி இப்படி பரட்டி விட்டுட்டு உடனே நம்ம அந்த தக்காளி மசியலில் வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். நம்ம இப்போ தான் எண்ணெய் சேர்ந்துருக்கோம். ஸோ அந்த எண்ணெய் ப்ளஸ் வந்து நமக்கு பூண்டு வேகணும். ஸோ இதுக்கெல்லாம் டைம் வந்து 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அடி பிடிச்சிக்காமல் இருக்க அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு அருமையான தக்காளி ஊறுகாய் ரெடி. ஸோ இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அடுப்பங்கரை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.